ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும், ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு. ஏன்டா எவ்வளவு வீடியோலாம் எப்படி எப்படியோ ட்ரெண்டிங்கில் போகுது, நம்ம வீடியோ ஒரு ட்ரெண்டிங்கில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டகரி தான் ஒரு வீடியோவை வந்து ட்ரெண்டிங்கில் கொண்டு வரதும் கொண்டு வராததும் முடிவு பண்ணுறது. அதாவது நல்ல ஒரு லென்த்தாக வீடியோவை பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஒரு விஷயம். ரெண்டாவது தம்ப்நெயில் டைட்டில் அட்ராக்டிவாக இருக்கணும். மூணாவது விஷயம் என்னென்னா, ட்ரெண்டிங்கில் உள்ள டாபிக் விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓல்டு வீடியோ கூட ட்ரெண்டிங் ஆகும். இப்போ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 100% வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன் ட்ரெண்டிங் வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் இது புதுசாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, ட்ரோல் வீடியோஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள விஷயங்களை பற்றி மீம்ஸு, ட்ரோலு, இன்னும் சொல்லணும்னா ரோஸ்டட் வீடியோஸ், ஸ்பூஃபு, இந்த மாதிரியான வீடியோக்கள், ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, ஃபன்னி, என்டர்டைன்மெண்ட், இது எல்லாமே இருக்கும் இந்த சேனலுக்கு ஃபாலோ பண்ணி அப்படிங்கிற பட்சத்தில். சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு அருமையான சேனல், மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி, கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓல்டு வீடியோவாக இருக்கட்டும், நியூ வீடியோவாக இருக்கட்டும், ஆக மொத்தத்தில் ட்ரெண்டிங்கில் நம்ம வீடியோ வரணும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வீடியோ வந்து நல்ல ஒரு சடனாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோடனே சடனாக ஒரு வியூஸ் வரணும். ஒன்று, ரெண்டு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வைக்கணும், நிறைய லைக்கு கிடைக்கணும், நிறைய கமெண்ட் கிடைக்கணும். இந்த மாதிரி அந்த வீடியோவுக்கு நிறைய ஒரு சோர்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரெண்டிங்க்கு போயிடும். ஓகேங்களா? ஒரு விஷயம், எல்லோரும் ரசிக்கும்படியான கன்டென்ட் இருக்கணும். ஓகேங்களா? இதையெல்லாம் தவிர்த்து இது என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது. நான் ஒரு வீடியோ போட்டால் 500 வியூஸ் தான் போகுது, ஒரு வீடியோ போட்டால் 1000 வியூஸ் தான் போகுது, எனக்கு வந்து என் வீடியோ ட்ரெண்டிங்கில் வரணும் அப்படின்னு நினப்பீங்கள நிறைய பேர். நான் கூட அப்படி தான் நினப்பேன். என்னோடய கேட்டகரிக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒரு சில கேட்டகரிக்கு ட்ரெண்டிங்கில் உங்களுக்கு 100 வியூஸ் போனாலே, 200 வியூஸ் போனாலே, உங்களுக்கு ஒரு சில கேட்டகரி சேனலை மட்டும் ட்ரெண்டிங்கில் கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்போ நான்லாம் வந்து என் கேட்டகரியெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குற யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குற சேனல் அப்படிங்கிறதுனால வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன்னு சொன்னேன். ப்ரூஃபை காமிக்கிறேன், அது மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணுங்கள். யாருமே தொடாத கேட்டகரியாக தொட்டோம் அப்படின்னா 100% ட்ரெண்டிங்கில் போகும். உங்களுக்கு ஒரு 500 வியூஸ் போயிருந்தாலே போதும், இல்லை 200 வியூஸ் போயிருந்தாலே போதும், ட்ரெண்டிங்கில் வந்துடும். ஓகேங்களா? அதுவும் 10 நாள் ட்ரெண்டிங்கில் அப்படியே இருக்கும், 20 நாள் ட்ரெண்டிங்கில் அப்படியே இருக்கும். யூடியூப் நல்லா க்ரோத் பண்ணி விடுவாங்க. வாங்க பார்ப்போம் ப்ரூஃப் என்னென்னு. நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 96 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க பார்ப்போம் ட்ரெண்டிங்கில் எப்படி ஒரு 500 வியூஸ் போனால் கூட ட்ரெண்டிங்கில் கொண்டு வரது அப்படிங்கிறத. ஓகே நண்பா, இப்போ நான் வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். யூடியூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ட்ரெண்டிங் பேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த கோய் தமிழ் நியூஸ்னு கீழே ஒரு ஆடு ஷோ ஆகுதுல்ல, ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு, இதுவும் நம்ம சேனல் தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷன் அழுத்தியாச்சு. இப்போ ட்ரெண்டிங் பேஜுக்குள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ எல்லாம் வெறும் ஷார்ட்ஸ் தான் ட்ரெண்டிங், அது ஒரு மெத்தடு. இதையெல்லாம் தவிர்த்து இப்போ ட்ரெண்டிங் பேஜுக்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்து லைவு, மியூசிக்கு, கேமிங்கு, மூவிஸு, நியூஸு, லேர்னிங்கு, ஸ்போர்ட்ஸு, ஃபேஷன், பியூட்டி, இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதில் டெக்கு கேட்டகரி கிடையாது, அதே மாதிரி எஜுகேஷன் கேட்டகரி கிடையாது, அதுதான் லேர்னிங்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கேட்டகரியெல்லாம் இதில் இருக்காது. இதில் வந்து பெனிஃபிட்டானது இந்த ஃபேஷன் அண்ட் பியூட்டி அப்படின்னு சொல்கிற கேட்டகரியும், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியும். ஏன்னா இதுதான் தமிழில் ரொம்ப குறைவான ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். குறைவாக வந்து நிறைய பேர் வீடியோக்கள் மேக் பண்ணிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் சேனல்லாம் தமிழில் அந்தளவுக்கு நிறைய கிடையவே கிடையாது. ஒரு சில சேனல்கள் தான் ரொம்ப குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, யாரும் புதுசாக சேனல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணுங்கள். ஓகே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 1 இயருக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவை இப்போ ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அப்லோடு பண்ண வீடியோ இப்போ வந்து 10,000 வியூஸோ என்னமோ போவையில் ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ 1 இயர்னு போட்டு நான் நேற்று இன்னைக்கு 2 நாளையில் பார்க்குறேன், 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு ட்ரெண்டிங்கில் வரவும். 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு போன வருஷம் அப்லோடு பண்ண வீடியோ. ஓகே, அதெல்லாம் தாண்டி இப்போ கீழே இந்த இடத்துல ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, சி ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஓகே, இந்த ட்ரெண்டிங் பாருங்கள், 2 வாரம் ஆகுது ஸ்போர்ட்ஸ் விகடன் சேனல் அப்லோட் பண்ணி, வெறும் 680 வியூஸ் தான் போயிருக்கு. இது ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த வீடியோ, பஞ்சாயத்தோ பஞ்சாயத்துன்னு, இது வெறும் 680 வியூஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 13 நாளாவது இந்த வீடியோ அப்லோடு பண்ணி, வெறும் 675 வியூஸ் தான் போயிருக்கு, ஆனால் ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த வீடியோ. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியெலாம் ரொம்ப கம்மி. இந்த ஜெயா டிவியில் அப்லோட் பண்ண வீடியோ வெறும் 650 வியூஸ் தான் போயிருக்கு, 13 நாள் ஆயிடுச்சு, இதுவும் இன்னும் ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், வெறும் 450 வியூஸ் தான் போயிருக்கு தினமலர், 450 வியூஸ் போனதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது.
ஸோ ஸ்போர்ட்ஸை பற்றி ஒரு தெளிவான கரெக்டான ஒரு வீடியோவை போட்டிங்க அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்டிங் வர வச்சுக்கலாம். ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோலாம் 26 மில்லியன் ஸ்போர்ட்ஸு இப்போ இதில் வந்து ட்ரெண்டிங்கில் எமிரேட்ஸ் அப்லோடு பண்ண வீடியோ ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வீடியோக்களை மேக் பண்ணுங்கள், சேனல் சீக்கிரமே ட்ரெண்டிங்கில் வரும், அதாவது இல்லாத கேட்டகரி. அதே மாதிரி ஃபேஷன் அண்ட் பியூட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா வீணா போன வீடியோ 300 வியூஸ் 400 வியூஸ் போன வீடியோலாம் ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன சேனல்களெல்லாம் நல்லா தூக்கி விடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து மூவிஸு, இது எல்லாமே நல்ல ட்ரெண்டிங்கில், நியூஸ் சேனல்லாம் நல்ல ட்ரெண்டிங்கில் வரும். ஆனால் எல்லா நியூஸுமே வந்து நல்ல பெரிய பெரிய நியூஸாக இருக்கும், முக்கியமான அப்டேட் நியூஸாக இருக்கும். ஏன்னா நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ போட்டோம்னா டக்குன்னு ட்ரெண்டிங் ஆயிரும். அப்டேட்டில் உள்ள நியூஸ் தான் நம்ம ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்தை தான் நியூஸாக போடுவோம். அதனால் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் சேனல் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோக்கள் போடுங்கள், உங்கள் வீடியோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் பேஜில் வந்து அப்லோட் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை பற்றி இந்த மாதிரி வீடியோக்களை மேக் பண்ணி தமிழில் யூடியூப்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்கள் எந்த சேனலும் மேக் பண்ணி போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.